இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்ட் ஆஃப் லிம் இன்ஸ்டியூட்லன் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். நம்ம பாரம்பரியம் மிக்க விவிடி வேதா. யூஎஸில் இருக்கிற இந்தியன்ஸுக்கு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸு. உள்ளே வந்தவொடனே இந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸுக்கு மோஸ்ட் ஃபேவரட்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன ஒரு ஃபேமஸ்னு வந்து பார்த்திங்கன்னா பனானா லீஃபில் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம அதாவது அந்த வாழை இலையில் சாப்பாடெல்லாம் போட்டு அப்படியே கையில் சாப்பிட்ற சுகமே வந்து தனி. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு பயங்கர ஆத்தென்டிக்கான ரெஸ்டாரண்ட்டு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக புக்கிங் பண்ணி தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் வரும். 2 hours நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன்னா அவ்வளோ ஒரு ஒர்த்தான ரெஸ்டாரண்ட்டு. டேபிளில் வந்து உட்காந்தவனே ஃபஸ்ட்டு வந்து மோர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மோர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு பிடிச்சி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், செம்மையாக வந்து இருக்குது. இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கலாக இருக்குது. தொண்டையில் வந்து ஒரு காரம் தெரியுங்களா, அது வந்து அப்படியே இருக்குது. இது மட்டன் சாப்ஸு, இது சென்னை சில்லி சிக்கன், இது வஞ்சரம் ஃப்ரை, இது சென்னை சில்லி பன்னீர், இது ஈரோடு ஸ்டைல் சிக்கன் பள்ளிப்பாளையம். எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட் லவர் அப்படின்றவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஐட்டம் வந்து சாப்பிட முடியும். சூப்பராக இருக்குது. பள்ளிப்பாளையம் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ், அதாவது ஈரோட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. சென்னையில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த டிஷ்ஷு தெரியாது. இப்படி செமையாக பண்ணியிருக்காங்க. உங்கள் பிச்சு பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியுது பாருங்கள். பள்ளிப்பாளையம் வந்து எது ஃபேமஸ்னா அந்த ஒரு ஸ்பைஸ் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் கோகோனட் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கோகோனட்லாம் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ பள்ளிப்பாளையம் வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வஜ்ரம் ஃபிஷ்ஷு. அருமையும் அருமை. இதில் வந்து கொஞ்சம் லெமன் புழிஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. நல்லா வந்து மேரினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே தெரியுது. நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்லி பன்னீர். ட்ரை பண்ணின பன்னீரை வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். பன்னீருக்கு மேலே வந்து ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அந்த பன்னீர் வந்து எப்படி லைட்டாக கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இது வந்து சென்னை சில்லி சிக்கன். செம்மையாக இருக்குது. இப்படின்னா இது வந்து நல்லா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் வந்து காரமாக இருக்குது, பட் ரொம்ப இல்லை. பட் கொஞ்சம் அந்த காரம் லெவல் இருக்குது. உப்பு வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து மட்டன் சாப்ஸ். செம்மையாக இருக்குது. மசாலா, சிலாண்ட்ரோ இதெல்லாம் வந்து போட்டு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த டிஷ்ஷில் எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் வந்து நம்பர் ஒன் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னே வந்து சொல்லலாம். எனக்கு சிக்கனை கம்பேர் பண்ணும் இந்த மட்டன் சாப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து என்னோட ஒரு ஃபேவரட்டான ஐட்டம், புரோட்டா வித் மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு வாளியில், சின்ன வாளியில் வந்து கொடுத்துருக்காங்க. புரோட்டா பாருங்கள், இந்த புரோட்டா வித்து மட்டன் குழம்பு இருக்கே, அது வந்து சத்தியமாக வேறு லெவல் டேஸ்ட்டு வருங்க. வந்து இந்த புரோட்டாவை ஊற வச்சு சாப்பிட்டு வர்ற டேஸ்ட் இருக்குது பாருங்கள். அது வந்து பனானா லீஃபில், அது வந்து ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ மட்டன் பீஸ் இருக்குது பாருங்கள். இப்போது கொதிக்குது, நல்லா சுட சுட கொடுத்துருக்காங்க. செம்ம சாஃப்டாக இருக்குங்க புரோட்டா. ஆஹா, அந்த சுகம் இருக்கே வேறு லெவல். இந்த புரோட்டா வச்சு ஒரு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிச்சேன். பட் அப்பயும் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது கொடுத்துருக்க மட்டன் வந்து சூப்பராக வந்துருக்கு, அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கே எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்கும் காமிக்கணுன்றதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உப்பு, அப்புறம் நம்மளை நம்ம ஊர்கா, அப்புறம் வந்து நெய், கீ, அப்புறம் வந்து கீரை, அப்புறம் கூட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பளம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரி, அந்த குஸ்கா வச்சுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குஸ்காவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன மீட்லாம் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் இது வந்து கோட், அப்புறம் இது வந்து ஃபிஷ். ஸோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.
டேஸ்ட் சொல்லவே தேவையில்லைங்க. இங்கே எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குஸ்காவும் சரி, அந்த கிரேவியோட கலந்து சாப்பிடும்போது அந்த டெக்ஸ்சரோட செம்மையாக இருக்குது. அப்படியே அந்த ஒரு ஃபீலும் சரி, அந்த 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 டேஸ்ட்டே நல்லா இருக்கு லைக் சாப்பிடும் போது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் நல்லா சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கீரை கூட்டம் நல்லா தான் இருக்குது. அந்த அந்த உப்பு அப்புறம் அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் பக்காவாக இருக்குது. கூட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் இது எப்படி இருக்குது. அந்த பருப்பு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு வந்து சூப்பரான சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஸோ தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தாலி மீல்ஸ் வந்து நீங்கள் சொல்லி தாராளமாக சாப்பிட்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ண மாட்டீங்க தாலி மீல்ஸ் சொன்னீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் சாம்பார் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு. ஓப்பனாக சொல்கிறாங்க லைக் சும்மா வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காகலாம் இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் பொதுவாக பர்சனலாக வந்து சாம்பார் பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் மெயினாக நான் பார்க்குற ஒரு விஷயம்னா வந்து திக்காக இருக்கா இல்லை தண்ணி மாதிரி இருக்கான்றதை நான் பார்ப்பேன். முக்கால்வாசி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் அதுவும் இங்கே கனெடிக்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக் சாம்பார் தண்ணி மாதிரி வச்சுட்டு அதுவே வந்து சூப்பராக இருக்க மாதிரி லைக் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இங்கே சாம்பார் நிஜமாலே வந்து திக்காக இருக்குது, கன்சிஸ்டன்சி வந்து செம்மையாக இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு ஃபினிஷிங் டச் வந்து ரோஸ் மில்க். இந்தியாவில் இருக்கும்போது நான் அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது வந்து எனக்கு ரோஸ் மில்க்லாம் வந்து அவ்வளோ உயிர்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த ட்ரிங்க் வந்து பிடிக்கும். பட் இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, சத்தியமாக நம்ம ஊரில் குடிக்கிற அந்த டேஸ்ட் வந்து கிடைக்குது. இந்த ரோஸ் மில்க்கு பாதாம் மில்க்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து குடிச்சு பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும், அந்த திக் அந்த அந்த பாலோட அந்த திக்னஸாக இருக்கட்டும், அண்ட் உள்ளே வந்து கொஞ்சம் நட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது வந்து லைக் ஒரு சூப்பரான ஃபீல் வருது. ஸோ வந்து லைக் சும்மா தண்ணி ஊற்றி கொடுக்காம ஏமாற்றாமல் லைக் உண்மையாலே வந்து லைக் வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருக்குது இந்த பாதாம் மில்க். 100% நான் கேரண்டி தரேன், நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுங்க. இங்கே இருக்க கனெடிக்கட்டில் இருக்க ஒரு ஃபியூ இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ பாஸ்டன்லேயும் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்களா. ஸோ நீங்கள் மேஸில் இருக்கவங்களாம் வந்து நீங்கள் ஸோ அங்கே போகலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா லைக் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேஸில் இருக்க கடைசி சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ரிங்ஃபீல்டு ஆக்சுவலாக. ஸோ எங்கள் சிட்டிலேருந்து போகும்போது அதான் ஃபஸ்ட்டு சிட்டி. ஸோ ஸ்ப்ரிங்ஃபீல்டில் இருக்கவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப கிட்ட தான். ஸோ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அங்கே இருக்கிற இந்தியன் பீப்புளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிட்டியில் இருக்கவங்க தயவுசெய்து வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை. ஸோ சீரியஸாக வந்து இட் வில் பி லைக் வேல்யூ ஃபார் மணி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை பாய். இந்த வீடியோவை வழங்குவோர் போஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஃப்ரம் த மாஸ்டர்ஸ். நம்ம பாரம்பரியம் மிக்க விவிடி வேதா.